இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி ஈரமான ரோஜாவில் வந்துட்டு ரெண்டு ஜோடிங்களுக்குமே கல்யாணம்லாம் முடிஞ்சுது. அதுக்கப்புறம் நடக்க வேண்டிய சடங்குகள் எல்லாமே மண்டபத்தில் முடிஞ்சுது. இனி அடுத்ததாக வந்துட்டு வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு பிரியா விடையெல்லாம் வந்து வீட்டில் எல்லாருக்கிட்டையும் சொல்லிவிட்டு இவங்களும் வந்துட்டு கூட்டிகிட்டு வர போகிறாங்க. அருணாச்சலத்துக்கிட்ட துரையும் வந்துட்டு ஒன்றை நம்பி அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக பேசி அனுப்பி விட போகிறாங்க. இதுக்கிடையில் நம்ம நாலு பேரும் அந்த ரெண்டு ஜோடி வந்துட்டு வீட்டுக்கு அருணாச்சலம் வீட்டுக்கு வந்தாக்க தேவி அக்கா ஒரு பக்கம், மஞ்சுளா தங்கச்சி ஒரு பக்கம்னு ரெண்டு பேரும் மூஞ்ச தூக்கி வச்சுட்டு நான் ஆரத்தி எல்லாம் எடுக்க முடியாது, என்னை நீ ஏமாத்திட்ட அப்படின்னு சொல்லி அவங்க வந்து மூஞ்சியை காட்டுறதும் இவங்க வந்துட்டு ஓகே அவங்க போனால் போட்டோம் நான் அவங்கள வந்து இது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஆரத்தி எடுத்து உள்ளே கூப்பிட்டு வச்சு எப்போதும் பண்ணுற மாதிரி பா விளக்கேற்றி பால் பழம் கொடுக்குறது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தனித்தனியாக ரூம் கொடுக்குறது, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறது. இதுக்கிடையில் வந்துட்டு பார்த்திபன் வந்துட்டு காவியாவோட நடவடிக்கையில் வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரியுது, நம்மளை வந்து அவாய்ட் பண்ணுற மாதிரி இருக்கே அப்படின்னு பார்க்குறது. அதுக்கப்புறம் மஞ்சுளா வந்துட்டு குத்தி குத்தி காட்டுறது, குத்தி குத்தி காட்டி பேசுகிறது, இவெல்லாம் வந்து நம்ம மருமகளை வந்திருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி தேவி வந்துட்டு ரம்யாக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறது. இவனால் தானே இவ்வளோ பெரிய பிரச்சனையே, நான் அந்த கரெக்டாக எல்லாம் பிளான் பண்ணி போயிட்டு இருக்கும்போது ஏன் இவன் இப்படி பண்ண அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் கோபமாக இருக்குது. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இன்றைக்கி நடக்குது. இன்றைக்கி எபிசோட் வந்து இன்னுமே அப்டேட் ஆகலை, இதெல்லாம் தான் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் இன்றைக்கி எபிசோடில் வேறு என்னெல்லாம் நடக்கும்னு எதிர்பார்க்குறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கூடவே மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.